வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம உங்கள் தமிழ் அண்ட் இது நம்ம சேனல் சொல்லணும் தோணுச்சு. சொல்லுங்க, எனக்கு இப்பவே தெரிஞ்சாக்கணும். எங்க போனீங்க, ஒரு வருஷம் என்ன பண்ணீங்க சொல்லுங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ. என்னடா இத்தனை நாள் எங்கே போயிருந்தேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு புரியுது. ஒன்றும் இல்லை, ஒரு வருஷம் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக வேலைக்கு போகலாம் இல்லை மேற்படி படிக்கலாம் அப்படின்னு ஒரு சில டிஸ்கஷன்ஸ் அண்ட் ஒரு சில சீரியஸான சுச்சுவேஷன்ஸ், ஒரு கட்டாயம் ஃபேமிலிக்காக அப்படின்ற ஒரு பட்சத்தில் அந்த ஒரு வருஷம் ட்ரை பண்ணேன், பட் எதுவுமே நடக்கலை. ஸோ அதில் நான் நிறைய கஷ்டங்கள் சில அனுபவங்கள் கற்றுக்கிட்டேன். ஸோ அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுன்றதுக்காக இந்த ஒரு வீடியோ. ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் சொல்லணும் தோணுச்சு. இதை சொல்ல சொன்னது பக்கத்து வீட்டு அண்ணாச்சு. இதையும் பக்கத்து வீட்டு அண்ணாச்சு சொல்ல சொன்னாங்க கேக்குங்களா? சும்மா ஒரு டைலாக், எப்படி நம்ம சசிகுமார் வந்து குத்தனது நன்மாதனும் செத்தாலும் சொல்லக்கூடாதுன்றாரோ அந்த மாதிரி இது ஒரு டைலாக், வேற ஒன்றும் இல்லை. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா? பாய் கடை பிரியாணி நான் வணக்கம். நம்ம சேனலுக்கு வந்த எல்லாருக்கும் வணக்கம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஸோ இது ஒரு புது முயற்சி சொல்லி பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. இந்த ஒரு வருஷம் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, எம்ஏ ஜாயின் பண்ணிவிட்டு அட் த சேம் டைம் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக யாராவது வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வேலை தேடுறேன். பட் எனக்கு அங்கே கிடைச்ச வேலையை விட அனுபவங்கள் தான், அதாவது இன்டர்வியூலே எல்லாமே எனக்கு தெரியுது. வேலை இது வரைக்கும் எனக்கு ஒரு வேலையுமே கிடைக்கல. காரணம் என்னென்னா, நான் வேலைக்கு போன இடத்துல அவங்க என்னை பார்த்து கேட்ட ஒரு சில கேள்விகள் என்னென்னா, உங்களுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸாக பேச தெரியுமா அண்டு ஹிந்தி தெரியுமா, எக்ஸ்பீரியன்ஸ் எதனா இருக்கா அப்படின்னு தான் கேட்டாங்க. வந்து பாருங்க, நாலு வார்த்தை சேர்ந்த மாதிரி இங்கிலீஷ் பேச எவ்வளோ கஷ்டப்படுறேன். வேலை கிடைக்கல, வேலை கிடைக்கலன்னா எப்படி கிடைக்கும்? ஆக்சுவலாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, வேலை வேணும்னா அவங்ககிட்டே போகிறோம். ஒரு இடத்துல வேலை தரல, ஓகே அடுத்த இடத்துல போய் கேட்டால் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஒருத்தர் கூட வேலை தருவாங்க, நமக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னு எனக்கு தெரியல. பட் ஒருவேளை நம்ம படித்த படிப்பு எப்படியான்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா பிஏ தமிழ் வந்து ஒன்றும் தப்பான படிப்பு இல்லை, எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு பெருமையாக சொல்லக்கூடிய படிப்பு தான். பட் எல்லாருமே தமிழ்னாலே இப்போலாம் வந்து ஒரு மாதிரியாக தான் பாக்கிறாங்க. பட் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் படித்த படிப்பு தான் எனக்கு பெருசு. ஸோ உங்ககிட்ட என்ன சொல்ல நான் விரும்புகிறேன்னா, நீங்கள் ஒரு எய்மை ஃபோக்கஸாக வச்சு நீங்கள் அதில் மூவ் ஆன் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் வந்து அது என்னோடய லட்சியம் கனவு எய்ம்னு சொல்லிட்டு நீங்கள் மூவ் பண்ணுவீங்க, அது அப்படியே அந்த ட்ராக்லேயே போங்க. நடுவில் ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் வருது, இல்லை நான் வேலைக்கு போகிற கட்டாயம்னா, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் ட்ராக்லேயே போங்க. நீங்கள் சப்போஸ் நான் வேலைக்கு போய் தான் ஆகணும்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா, ரெண்டாவது நம்ம மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டங்க. நான் ரொம்ப பார்த்துட்டேன், ஏன்னா உங்களுக்கே தெரியும் எனக்கு டைரக்ஷன் ரொம்ப பிடிக்கும், அதுதான் என்னோடய கனவு எல்லாமே. பட் சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதால நான் வந்து சரி வேலைக்கு போகலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு போனேன். அங்கே எதுவுமே அமையலை, வீடியோவும் போடலை. ஸோ படிப்பு டைரக்ஷன் எல்லாமே அப்படியே பிரிஞ்சு போச்சு, எல்லாமே செதறி போச்சு, ஒரு வருஷம் வீணாக போச்சு. ஸோ ஒரு நாள் எல்லாருமே சொல்லுவாங்க, லைஃப் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாள் மாறுங்க, மயிர கூட மாறாது, நம்ம தான் மாற்றணும். நான் உங்ககிட்ட சொல்கிற விஷயம் இதுதான், நீங்கள் என்ன படிப்புனாலும் படிச்சிருங்க, பட் உங்களுடைய எய்மை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் அந்த ஒரு வருஷத்தில் என்னுடைய மோட்டிவேஷனில் விட்டு எல்லாமே நான் டல் ஆகிட்ட பிறகு, எனக்கு வந்து யூடியூப்லேயும் இன்ஸ்டாலேயும் அந்த ரீல்ஸில் அதிகமாக நான் பார்த்த ஒரு வீடியோனா, நீங்கள் பிடிச்சதை செய்யுங்க, அது மேலே எஃபர்ட் போடுங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, அது ஒரு நாள் வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது எனக்கு அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இன்ஸ்பயர் அந்த வீடியோ எனக்கு தொடர்ந்து வர ஆரம்பிச்சிச்சு. நான் அதுவும் ரொம்ப டவுனானப்போ, எனக்குள்ளே அந்த மோட்டிவேஷன் ரொம்ப டவுனானப்போ அந்த வீடியோ எனக்கு அதிகமாக தெரிய ஆரம்பிச்சிது. ஒருவேளை அது எனக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கலாம், நான் எடுத்துக்கிட்டு தான் மறுபடியும் இந்த சேனலை நம்ம மூவ் ஆன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட மறுபடியும் வந்திருக்கேன். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபர்கள் நிறைய வீடியோ போடுவாங்க, நான் தேவையில்லாத வீடியோலாம் போட்டு அதை பேர விரும்பல. என்னால் ஒரு சின்ன கருத்து உங்களுக்கு கொடுக்கணும் அண்ட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். அதே சமயம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை லைட்டாக ஸ்மைல் பண்ண வைக்கணும், அதுவே எனக்கு போதும். ஸோ இதை மட்டுமே குறிக்கோளாக வச்சு என்னோடய சேனலில் நான் மறுபடியும் மூவ் ஆன் பண்ணலான்னு ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்கேன். ஸோ இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் வீடியோ போடும்போது கம்பேக் கொடுத்த மாதிரி இருக்குது. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் எனக்கு போதும். அண்ட் நான் சொன்ன மைண்ட் வச்சுங்க, உங்களோட ஆம்பிஷன்ஸை நோக்கி மட்டுமே நீங்கள் பயணம் செய்யுங்க, கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி கிடைக்கும். அண்ட் இது நம்ம சேனல் சொல்லணும் தோணுச்சு, சொல்ல சொல்லணும் பக்கத்து வீட்டு அண்ணாச்சி பாய் கடை பிரியாணி நான் வணக்கம். நம்ம சேனல் வந்த அனைவருக்கும் வணக்கம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்கள்கிட்ட இருந்து வேறுபடுவது உங்கள் தமிழ்.